ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 30வது லீக் போட்டியானது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி டேடபிள்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 13 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை அபாரமாக வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் லுங்கி நெகிடி 4 ஓவரில் வெறும் 26 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாங்க. மற்ற பவுலர்ஸ்கள் எல்லாம் அதிக ரன்களை விட்டு கொடுத்து தான் விக்கெட்டை கைப்பற்றியிருப்பாங்க. ஐபிஎல் மேட்ச்லேயே லுங்கி நெகிடி விளையாடக்கூடிய மேட்ச் அப்படின்னா அது இந்த மேட்ச் தான். தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து லுங்கி நெகிடி சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில் லுங்கி நெகிடி சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. இது குறித்து சென்னை அணியோட கேப்டன் தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லுங்கி நெகிடி இந்த மேட்ச்சில் வந்து செம்மையாக பவுலிங் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் அவங்க இப்படி பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அணியோட வெற்றிக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லுங்கி நெகிடி ஃபர்ஸ்ட் விளையாண்ட டெஸ்ட் போட்டியிலே 6 விக்கெட்களை வீழ்த்தி எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சாங்க. அப்போவே எனக்கு தெரியும் லுங்கி நெகிடி வந்து கண்டிப்பாக ஒரு சிறப்பான பவுலராக வருவாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு லுங்கி நெகிடி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தோனி வந்து லுங்கி நெகிடியை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. இது குறித்து லுங்கி நெகிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி மாதிரி ஒரு மிகச்சிறந்த கிரிக்கெட் பிளேயர் என்னை பாராட்டினது எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.